ஏய் நீ எங்க வர ரேஸ்க்கு ரேஸ்கா இதுலயா ஏய் நீ யார் கூட போட்டி போடுறேன்னு உனக்கு தெரியுதா இது என்ன பவர் இது என்ன போக்கு போகும்னு உனக்கு தெரியுமா என்ன போக்கு போகும் என் வண்டி ஒரு லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் வண்டியால் கொடுக்க முடியுமா என்ன டிராஃபிக்ல பூந்து பூந்து போக முடியும் உன் வண்டியால் முடியுமா டக்குனு வண்டி டிக்கி நினைச்சுக்கோயே அப்படியே அழைக்க உட்காந்துருப்பேன் உன் வண்டியால் முடியுமா என்னடா பேசுற இல்லை என் வண்டிக்கும் உன்னோட அளவுக்கு மைலேஜ் கிடைச்சா நல்லா தான் இருந்திருக்கும் அதே மாதிரி என் வண்டியும் வண்டி மாதிரி ஸ்டைலாக இருந்துச்சுன்னா அழகாக இருந்திருக்கும் இல்லை ஏன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா என் வண்டியோட இன்ஜின் தூக்கி உன் வண்டியில் போட்டா மைலேஜும் கொடுக்கும் அதே மாதிரி லுக்கும் இருக்கும் அழகாகவும் இருக்கும்ல தேவையான இல்ல நேச்சுரல் புரோட்டீன்ஸையோ மாற்றி அமைக்கிறது மூலமா மனிதர்களுக்கு தேவைப்படுற மெடிசினலி இம்பார்ட்டன்ட் புரோட்டீன்ஸ் அண்ட் அதர் புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம் இதை தான் ஜெனடிக் இன்ஜினியரிங் அதாவது மரபு பொறியியல்னு சொல்றோம் ஒரு உயிரிக்கிட்ட இருந்து ஜீனை பிரிச்சு எடுத்து அந்த ஜீனை அதே இனத்தை சேர்ந்த இன்னொரு உயிரியோட டிஎன்ஏ கூடவோ இல்லைனா வேற இனத்தை சேர்ந்த உயிரியோட டிஎன்ஏ கூடவோ சேர்க்கப்படும் இப்படி உருவாகிற டிஎன்ஏவை தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அதாவது மறுசேர்க்கை டிஎன்ஏனும் இந்த முறையை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அதாவது டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம்னு சொல்றோம் இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி எல்லாமே பயோடெக்னாலஜி அதாவது உயிரி தொழில்நுட்பவியலோட பகுதிகள் தான் 20th century முன்னாடி வரைக்கும் இட்லி தோசை வைன்லாம் தயாரிக்கிறது தான் பயோடெக்னாலஜின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல இது எதுவுமே பயோடெக்னாலஜி கிடையாது இந்த பயோடெக்னாலஜி அறிவியல் மற்றும் பொறியியல் கோட்பாடுகளை பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் மேல செலுத்தி அதன் மூலமா மனிதர்களுக்கு தேவைப்படுற பொருட்களை தயாரிக்க வழிவகுக்குது இப்போ பயோடெக்னாலஜிய வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா மெடிசன் ஃபீல்ட்ல ஹார்மோன்ஸ் அண்ட் மெடிசினலி இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது இப்போ பயோடெக்னாலஜி மூலமா மெடிசினலி இம்பார்ட்டன்ட் ஹார்மோனான இன்சுலினை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம பாடியை சரியாக ரெகுலேட் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் ஆகும் அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின் இந்த இன்சுலின் நம்ம பாடியில் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு இப்போ பார்ப்போம் நம்மளோட பான்க்ரியாஸ் அதாவது கணையத்தில் இருக்க ஐலட்ஸ் ஆஃப் லாங்கிரகன்ஸில் உள்ள பீட்டா செல்ஸ் தான் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த இன்சுலினோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா ஏ பின்னு ரெண்டு செயின் இருக்கும் இந்த ஏ செயினில் 21 அமினோ ஆசிட்ஸ் அதாவது அமினோ அமிலங்களும் பி செயினில் 30 அமினோ ஆசிட்ஸ்னு மொத்தம் 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் இந்த ஏ பி ரெண்டு பாலிபெப்டைட் செயினும் டைசல்ஃபைட் பாண்ட் மூலமா இணைக்கப்பட்டிருக்கும் இந்த இன்சுலினோட வேலை என்னன்னா நம்ம பிளட் குளுக்கோஸை நார்மல் லெவல்ல வைக்கிறது தான் இந்த இன்சுலின் கீ மாதிரி செயல்படும் நம்ம செல்லில் குளுக்கோஸ் சேனல்ஸ் அதாவது டோர்ஸ் இருக்கும் இந்த டோர் இன்சுலின் அதோட இன்சுலின் ரெசெப்டாரோட ஃபிக்ஸ் ஆச்சுனா தான் ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆச்சுனா தான் செல்லுக்கு குளுக்கோஸும் அதன் மூலமா எனர்ஜியும் கிடைக்கும் சில கண்டிஷன்ஸ்ல இந்த பீட்டா செல் எண்ணிக்கை குறையும் இதனால இன்சுலின் சுரக்கிற அளவும் கம்மியாகும் இதன் விளைவா பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் இதை தான் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது சர்க்கரை நோயின்னு சொல்றோம் இந்த இன்சுலின் குறைபாடுனால வர டயாபிட்டிஸை தான் டைப் 1 டயாபிட்டிஸ்னு சொல்கிறோம் இந்த நோயை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல்னால அடிபட்டால் காயம் ஆறாமல் இருக்கிறது சிறுநீரக பிரச்சனைகள்னு சில காம்ப்ளெக்ஸ் சிம்டம்ஸ்னால இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது இந்த நிலையை தொடர்ச்சியாக இன்சுலின் கொடுக்கறது மூலமாக நம்ம ட்ரீட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு இன்சுலின் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சிருக்கும் டயாபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இன்சுலினை தொடர்ச்சியாக கொடுக்கறது மூலமாக ட்ரீட் பண்ணலான்னு சொன்னேன்
ஆனா இன்சுலினுக்கு எங்க போறது? நமக்கு எப்படி இன்சுலின் சுரக்குதோ அதே மாதிரி தான் மத்த அனிமல்ஸ்க்கும் இந்த இன்சுலின் சுரக்கும். அதனால முன்னாடிலாம் பிக் அண்ட் கவ்வோட பான்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலினை பியூரிஃபை பண்ணி டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஆனா அனிமல் இன்சுலினோட ஸ்ட்ரக்சர் ஹியூமன் இன்சுலினை விட வேறுபட்டு இருந்தது. இதன் விளைவா சில பேஷண்ட்ஸ்க்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு. டயாபெட்டிஸை ட்ரீட் பண்ண இன்சுலின் தேவை, ஆனா அனிமல் இன்சுலின் தான் செட் ஆகலையே, இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்போ 1970s எண்ட்ல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த டெக்னிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹியூமன் பான்க்ரியாட்டிக் செல்லை எடுத்து அதுல இருக்க இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை மட்டும் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஈகாலை அப்படிங்கிற பாக்டீரியால இருக்க பிளாஸ்மிட் டிஎன்ஏவை எடுத்து அதுல ஒரு பார்ட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அதாவது வரையறு நொதிகளை யூஸ் பண்ணி கட் பண்ணிடுவாங்க. இப்போ பிளாஸ்மிடோட கட் பண்ண பார்ட்ல இங்க இருக்க இன்சுலின் ஜீனை இன்செர்ட் பண்ணுவாங்க. இப்படி இன்சுலின் ஜீனும் பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் சேர்ந்து கிடைக்கிற டிஎன்ஏவை தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு சொல்றோம். இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அதே பாக்டீரியால செலுத்திடுவாங்க. இந்த ரீகாம்பினன்ட் பாக்டீரியாவை ஃபர்மெண்டேஷன் டேங்க், அதாவது நொதித்தல் தொட்டில போட்டுருவாங்க. இந்த ஃபர்மெண்டேஷன் டேங்க் பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிறதுக்கு தேவையான ஃபுட் சோர்ஸ், அதுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் அண்ட் கண்டிஷன்ஸை கொடுக்கும். இதனால பாக்டீரியல் மல்டிப்ளிகேஷனோட ஹியூமன் இன்சுலினும் சேர்ந்து ப்ரொடியூஸ் ஆகும். நான் முன்னாடியே உங்களுக்கு இன்சுலினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகிறப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. இன்சுலின் அதோட பிரிகாசரான ப்ரீ ப்ரோ இன்சுலின், அதாவது முதன்மை முன்னோடி இன்சுலினா தான் ப்ரொடியூஸ் ஆகும். முதல்ல ஒரு தலைமை வரிசைய, அதாவது லீடர் சீக்வன்ஸ முதன்மையா வச்சு பி செயினோ, பின்னாடி சி செயினோ, அதன் பின்னர் ஏ செயினோ உருவாகும். இந்த சி செயின் பி செயினை ஏ செயினோட இணைக்கவும் லீடர் சீக்வன்ஸ் ஒரு சிக்னல் பெப்டைடாவும் இருக்கும். இதை தான் ப்ரீ ப்ரோ இன்சுலின் சொல்றோம். டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்புக்கு அப்புறம் இந்த லீடர் சீக்வன்ஸ் ரிமூவ் ஆகிடும். இப்போ இத ப்ரோ இன்சுலின் சொல்றோம். கடைசியா சி செயினும் ரிமூவ் ஆகி நமக்கு தேவையான ஏ அண்ட் பி செயின் மட்டும் இருக்க இன்சுலின் உருவாகும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா உருவாகி மனிதர்களுக்கு செலுத்தப்பட்ட முதல் மருத்துவ பொருள் இன்சுலின் தான். இந்த ரீகாம்பினன்ட் இன்சுலினை டயாபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு 1982 அப்ரூவல் கிடைச்சதோட 1986 யூமிலின் அப்படிங்கிற ட்ரேட் நேமோட விற்பனையும் செய்யப்பட்டுச்சு. இன்சுலின் மாதிரியே ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட வேற பொருட்கள் உங்களுக்கு தெரியுமா? இப்போ உங்களுக்கு பயோடெக்னாலஜினா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி ரீகாம்பினன்ட் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த இன்சுலினோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.